கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம எபிரேயர் 2:3 அதிகாரத்தை 2 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 3:2 வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஓம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். எசையா உந்த அன்பு வெல்லாம் பொங்கோதே, எசையா உந்த அன்பு வெல்லாம் பொங்கோதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். புது எண்ணையால் புது பலனால் புதிய கிருவை புது கவியால் நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். யன் முன் செல்லோம் ஓம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். உமது கொலம் ஓம் தடியம் உண்மையாய என்னையும் தேற்றிடுதே. உமது கொலம் ஓம் தடியம் உண்மையாய என்னையும் தேற்றிடுதே. நெருக்கத்திலே உமை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக் அளித்தீர். திசை கட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். கனி செடி நீர் நிலைத்திருக்கம் கொடியாய் அடியேன் படர்ந்தொங்கிட. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆறுயரே. நேசிக்கிறேன் இயேசுவேவம் நேசமுகம் என்றும் காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவம் நேசமுகம் என்றும் காண்டிடுவேன். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கம் கொடுமுடியேல். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சியோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சியோனை வாஞ்சித்து நாடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம எபிரேயரில் வாசிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆவியானவர் இந்த ஆக்கியோன் மூலமாக எழுத விரும்புகிறார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். இப்போ யாரை விட பெரியவர் அப்படின்னா மோசையை விட பெரியவரை நம்ம பார்க்க போயிடும். வாசிப்போமா. இப்படி இருக்க இந்த முதல் வசனம் நான் ஏற்கனவே நம்ம தியானிச்சாச்சு. ரெண்டாம் வசனம் பார்க்குறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல. இப்போ ஒரு கம்பாரிசன் கட்டுறோம் போல. இவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளாராக இருக்கிறார். இப்போ நம்ம இங்கே இப்போ இன்றைக்கி ஸ்டடி ஃபுல்லாக என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மோசே கம்பேர்டிவ் ஸ்டடி. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனமுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா சென்னையில் ஒரு வீடு ஒன்று வாங்கினார். நாங்கள் அஃபோர்ஸ் அதை வச்சுட்டோம் ஒரு பிரச்சனையில். அப்போ இப்போ எங்கள் அப்பா சென்னையில் அது பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்துல இருந்துச்சு. இப்போ அது முக்கியமாக எங்கள் அப்பா முக்கியமாக அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சென்னையில் இடம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா இந்த ஊரில் வந்து நிறையா சம்பாதிச்சுட்டு அது ஒன்று. அவர் பெரியவராக சொத்து பெருசா? அதான் அதான் தவசனம் பார்த்திங்கன்னா, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனமுடியவன் இருக்கிறான். அதுபோல் மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரம் இருக்கார். அதிக மகிமைக்கு பாத்திரம்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஏனெனில் இப்போ அதை கம்பேர் பண்ணுறாரு. ஏனெனில் எந்த வீடும் ஒரு நாள் உண்டு பண்ணும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனே. அப்போ எங்கள் பிதாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கனம். யாரை விட?
மோசேயை விட. சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனான் பணிவிடைக்காரன் சர்வெண்ட் அவள் அவருடைய வீட்டிலே எங்கும் உண்மை இல்லாதான் இருந்தான். இந்த வசனத்தை ஒரு ஸ்டடியாக நம்ம பார்க்க போயிடும். யூதர்களுக்கு யார் பெரிய ஹீரோ அப்படின்னு கேட்டான்னா இயேசு கிறிஸ்து கிடையாது. யார் பெரிய ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மோசே தான் பெரிய ஹீரோ. வாசிப்போமா யோவான் 9:28 வசனத்தை வாசிப்பேன். யோவான் 9:28. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, இந்த அவன் யாருன்னா ஒரு பிறவி குருடன், அவனை வயது, நீ அவனுடைய சீசன், இயேசுடைய சீசன், நாங்கள் மோசையுடைய சீசன். பார்த்தீங்களா இங்கே என்ன நடந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அற்புத தாண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறாரு, அற்புதத்தை கண்ணால் பார்க்குறாங்க, பார்த்தாலும் நாங்கள் இந்த ஆளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிற. சரி, இது என்ன அற்புதம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 9:1 யோவான் 9:1, அவர் இயேசு அப்புறம் போகையிலே பிறவி குருடன் ஆகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ அல்லது இவர் பெற்ற செய்த பாவமோ என்றார். இப்போ நாங்கள்லாம் ஒரு நோய்க்கு என்னென்ன ரீசனை பார்ப்போம். இப்போ ஃபீவராக இது எதனால் ஃபீவர் வருது நம்ம பார்ப்போம். ஒரு ஃப்ராக்சராக அந்த ஃப்ராக்சருக்கு நம்ம காரணத்தை பார்ப்போம், இது எப்படி உடஞ்சதுங்கிறத நம்ம சர்ஜரி பிளான் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோன்னா இவங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ், யார் செய்த பாவத்தினால இவங்களுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவன் குருடன் பார்க்க ஆனால் காது கேட்கும். இப்போ இவங்களை இவனை பற்றி ஒரு இவன் செய்த பாவமான கேட்கும்போது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க அவங்க. அது காண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா, இயேசு பிரதித்திரமாக அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொழுது இப்படி ஆயிட்டு. தேவனுடைய கிரியை வெளிப்படுவான் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்தார்னா அந்த நேரத்தில் நமக்கு ஒரு அவமானமாக இருக்கும், ஏண்டா இப்படி நமக்கு நடந்துச்சுட்டு. ஆனால் அங்கே ஒரு அற்புதத்தை செய்யணும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்தார். அவர் வரும்பொழுது அவருக்கு விக்கலும் ஏப்பமும் இருந்துச்சு, அவர் செத்து பெறுவாருங்கிற நிலைமையில் வந்தார். எங்களோட இணைந்தார், ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தார். ஜிஹெச்சில் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வெரி பிரில்லியன்ட் மேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர். ஒரு தி பெந்தகோஸ்து, இந்த சாதனை பெந்தகோஸ்து கிடையாது, அங்கே மெம்பராக இருந்தவர். ஆனால் அவர் சரியாகி இன்றைக்கி அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. அது எதுக்காக அது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பெருமைக்காக கிடையாது, அது எல்லோரும் பார்க்குறாங்க. அவர் இந்த ஆஸ்பத்திரிக்கு வரும்போது ஒரு மரண தருவாயில் இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆசை, காரணம் தேவனுடைய கிரியைகள் அவர் மூலமாக வெளிப்படணும். அதுபோல் தான் இங்கே இந்த ஒரு சம்பவம் நடக்குது. இவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 6 பாருங்கள், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நாளே சேர் உண்டாக்கி அந்த சேற்றுனாலே குருடனை கண்களை பூசினார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குருடன் பிறக்கும்போது பிறவி குருடன் அப்படிதானுங்க, பிறவி குருடனாக பிறக்கும்போதே ஆண்டவர் என்ன செய்யறது, அந்த கண் வைக்கலை. அதனால் நம்மளை ஆண்டவர் எதுலேருந்து உண்டாக்குனாரோ, மண்ணிலேருந்தான் உண்டாக்குனார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ என்ன செய்துட்டுருக்காருனா ஒரு சேர் உண்டாக்குறார். அப்போ கண்ணை க்ரியேட் பண்ணுறாரு, திரும்ப மண்ணிலேருந்து உண்டாக்கி திரும்ப என்ன செய்ய பூசுகிறாரு. பூசி இவனை சரியாகி அனுப்பிட்டு இப்போ இவங்களுக்குல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. 15 உங்களுக்கு வாசிக்கிறேன், ஆகையால் பரிசேயர் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தார் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்கள் மேலே சேறுகளை பூசி நான் கழுவினேன் காண்கிறேன். ஷார்ட்டாக முடிச்சிட்டார். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யறதுனால ஒரு ஓய்வு நாள் பார்த்தீங்களா. அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க, அந்த மனுஷன் ஓய்வு நாளே கை கொள்ளாததுனாலே அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவனல்ல என்றார்கள். அவன் பாவின்ட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஏற்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான், அப்போ பாவியாக இருந்தாலும் ஒருத்தர் எப்படி செய்வான், இப்படி அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தாலும் மக்கள் அவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பாமல், அப்படி ஒரு அற்புதம் பிறவிக்குடன் சரியான சரித்திரமே கிடையாது, பார்த்ததே இல்லை அவங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 28 அப்பொழுது அவர்கள் அவனை வயது, நீ அவருடைய சீசன், நாங்கள் மோசையுடைய சீசன். அப்போ மோசே தான் அவங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் வச்சுருக்காரு. அப்போ இங்கே மோசே மூலமாக சொல்கிற ஒரு காரியத்தை இங்கே முதல் வசனத்தை திரும்ப உங்களுக்கு நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு
பொங்கோலாகிய பரிசுத்த சகோதரரே நான் உங்களுக்கு நினைக்கிறேன். வியாழக்கிழமை ஃபுல்லாக டீட்டெயிலை பார்த்தாச்சு. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். கவனித்து பாருங்கள் அப்படின்னா என்னம்னா, ஆண்டவர் நம்மளை என்ன செய்துட்டார் அப்படின்னா ஒரு பார்ட்டாக மாற்றிட்டாருங்க. கவனித்து பாருங்கள்லாம் என்ன அர்த்தம்னா, நீங்கள் எடுத்துக்கோங்க, எபேசியர் எடுத்துக்கோங்க. எபேசியர் 5:30 எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தில் அவயவங்களும். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் நம்மளால் என்ன ஆகிட்ட ஒரு அவயமாக மாற்று, அதை தான் நம்ம கவனித்து பார்க்க சொல்கிறார். சரீரத்திலே அவயங்களும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்மளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டார்னா, அவர் சரீரமாக மாற்றுறார், சபையாக மாற்றி சரீரமாக மாற்றிட்டார். 100 வசனத்தை சேர்த்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:27 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறீர்கள், தனித்தனியாக அவங்களாக இருக்கும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சபையாக நம்மளை மாற்றி அவருடைய சரீரமாக மாற்றார். ஆனால் மோசையால் இதை செய்ய முடியாது. இது ஒரு பேசிக்கான, இதை நம்ம எப்படி செய்யணும்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்க, கவனித்து பார்க்கணும். சரி, இப்போ மோசையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மோசையை நம்ம பார்க்க போகிறோம். மோசையை பிதாவாகிய தேவன் எப்படி உயர்த்தினார் அப்படின்னு நான் காட்டப்போகிறேன். பிதாவாகிய தேவன் மோசையை என்ன பண்ணார்னா, யாத்ராகமும் 11:3 யாத்ராகமும் 11:3 அந்தபடியே கர்த்தர் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வனுடைய ஊழியக்காரனுடைய பார்வைக்கு ஜனங்களுடைய பார்வைக்கும் மிகவும் பெரியவனான செய்தது பிதா செய்தார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்னா மிகவும் பிரிவனாக உயர்த்துகிறார். மாத்திரமல்ல அவனை என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 7:1 யாத்ராகமம் 7:1 கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வனுக்கு தேவனை வாக்கினேன். பார்வனுக்கு தேவன்னா பார்வனே தேவனுங்க. அன்னைக்கு வாழ்ந்த காலத்தில் கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வன் தான் கடவுள். ஆனால் இப்போ நமது ஆண்டவர் நினைச்சார், பார்வனே உன்னை பார்த்து நினைச்சு நான் வணங்கணும். அந்தளவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதான் கடைசி நான் பார்வன் சொல்கிறேன், ஐயா நீ ஆசீர்வதிங்கிறான். அந்தளவுக்கு நான் என்ன செய்வேன், அப்படி ஆண்டவர் என்ன செஞ்சார், உயர்த்துறார். ஏன்னா நமது ஆண்டவர் உயர்த்தி மகிழ்கிற தேவன் நமக்கு தெரியும். இப்போ இந்த மோசே யார்னா, ஒரு அழைக்கப்பட்டவன். யாத்ராகமம் 4:2 வாசிப்போம். யாத்ராகமம் 4:2 கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிற இது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார். இப்போ எல்லார் கையில் ஒரு கொம்பு வச்சுருப்பாங்க. இது ஏற்கனவே 80 வயசு அவருக்கு, இந்த பின்னாடி அந்த வயசுனெல்லாம் அவங்களுக்கு காட்டப்போகிறேன். ஆனால் 20 வசனம் வாசிங்க, யாத்ராகமும் 4:20 அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தங்க, இப்போ எங்க ஒரு கோல், ஆனால் இப்போ இதுக்கு என்னதான் அமர்ச்சி, தேவனுடைய கோல அமர்ச்சி. இந்த கோல வச்சு தான் என்ன செய்ய செங்கடா லண்டா பிளக்கிறார். இதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் மோசையை உயர்த்துகிறார். ஆனால் அதுக்கப்புறம் யாரை உயர்த்துகிறனா, குமாரனை உயர்த்துகிறார். அது ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மோசையை ஆண்டவர் ஒரு பலவீனமாக தான் உண்டு பண்ணார். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறப்பல ஒரு பெரிய பாடி பில்டர் மாதிரியெல்லாம் கிடையாது அவர். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வீக்னஸ் உங்களுக்கு காட்டுறேன். யாத்ராகம் 4:10 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரும் உமது அடியன் பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. வாக்கு வல்லவன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், திக்கி திக்கி பேசலை. ஆண்டோடைய கிருபை எனக்கு ரொம்ப, இப்போ நிறைய பலவீனங்கள் ஆண்டவர் அந்த ஒரு பலவீனத்தை எனக்கு கொடுக்கல். ஆனால் மோசேக்கு அதை கொடுத்துருந்தார், திக்கு வாயினாக இருந்தார். அடியான் பேசுறதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயனும் மந்தனாகும். அப்போ அவரால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உள்ள வரத்தான் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனை வாயை உண்டாக்கினவர் யார்,
ஊமியனும் செவிடனையும் பார்வையற்றையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு, நான் தான் கிரியேட்டர், எதை உண்டு பண்ணினேன், நாவை உண்டாக்குனேன், வார்த்தைகளை பேசுகிறதுக்கு வல்லமையை கொடுத்தது நான், அதனால் என்கிட்டையும் நீ என்ன செய்யாத சொல்லாத அப்படிங்கிறார். அதில் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ போ, நீ பேச வேண்டியதை நானுக்கு போதிப்பேன். அதற்கு ஆண்டவரே, நீர் அனுப்ப சுத்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்பு. இதாங்க பிரச்சனை. ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகும் இப்போ மோசேட்ட தான் வந்திருக்கார், மோசையை தான் அனுப்ப போகிறார், மோசையை தான் தண்ணியிலேருந்து முதலாக வயிற்றுக்குள்ளே நைல் நதிக்குள்ளே போகாமல் காப்பாற்றினார். ஆனால் வேலைன்னு சொல்லும்பொழுது மோசையை சமாளிக்கிறார். இன்றைக்கி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார்னா நல்லா காத்துக்கிட்டு இருப்பேன், எப்போ இந்த டைம் வருது, இந்த டயத்தில் இந்த வார்த்தையை சொல்லணுங்கிற ஒரு வாஞ்சியோடு நான் நினைச்சுவேன், இந்த வார்த்தைக்குள்ளே வந்துடுவேன். ஆனால் மோசே என்ன நினைக்கிறாருனா, நமக்கெல்லாம் இது முடியாதப்பா. அப்படி ஒரு பலவீனமான மனுஷனை ஆண்டவர் விட மாட்டார். இப்போ பாருங்க, ஆண்டவரோட கோபம் வருது. அதற்கு ஆண்டவர், அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபம் அடைந்தவராய், லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாக பேசுகிறவன் என்று அறிவேன், ஆகையால் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான், அவனை காணுவது. இப்போ ஆரம்பத்தில் ஆண்டோடைய பிளான், காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, மோசே தான் எல்லாம் செய்யணும். ஆனால் இப்போ அந்த இவர் அப்செட் பண்ணாதனால அந்த இது யார் போகுது? ஆரோனுக்கு போகுது. ஆரோனுக்கு போனதுனால உங்களுக்கு நிறையா தெரியும், அது மூலம் தான் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பிரச்சனையும் வந்துச்சு. சரி, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஊழியத்தை செய்ய வேண்டியிருக்கு. வாசிப்போமா, 19:24 வாசிப்போம். யாத்ராகமம் 19:24. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ. இப்போ கொடுமுடியில் ஆண்டவர் வந்து ஃபஸ்ட் டைம் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஒரு தரிசனம் கொடுக்குறார். அந்த அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களை பரிசுத்தப்படுத்திட்டு வரணும். 19:19 எக்காலம் வர வர மிகவும் பலமாக துணித்தது. மோசே பேசினான், கர்த்தர் அவன் வாக்கினாலே மறுமடுத்தி கொடுத்தினார். எல்லாம் பேசிட்டு இவர் இறங்கி வரும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் மோசியை நோக்கி, நீ இறங்கிப்போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி வாருங்கள். சரிங்களா? இப்போ அந்த ஆரோன் இந்த பிக்சருக்குள்ளே வந்ததுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அழைத்த உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சிருக்கோம். ஒன்றும் சாமியில் இல்லை, சாமியில் குட்டி சாமியில் சொன்னாலும் சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டார்? எஸ் கிறிஸ்து சொல்லிட்டார். இப்போ பாருங்க, இருபத்தி 24 இப்போ ஆண்டவர் அழைக்கிறார், யார் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவசனம் 24:24 பின்பு அவர் மோசையை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரேல் மூப்பர்கள் 70 பேர் கர்த்தர். இப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து இன்னொரு பெரிய சர்க்கிளை என்கிட்ட வாங்குறாரு. எதுக்காகனா, நான் மோசையை வச்சுருக்கேன், ஆரோனை வச்சுருக்கேன், இந்த 70 பேர் நீங்கள் என்னை பார்க்க வரலாம் அப்படிங்கிறாரு. அவங்க பார்த்து 9 பின்பு மோசையும் ஆரோனும் அபிதாயும் நாதா அபிதாயும் இஸ்ரேல் மூப்பு வந்து ஏறிப்போய் இஸ்ரேல் தேவனை தரிசித்தார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்ங்க. கர்த்தரை ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்னா பைபிளில் இருக்குது, ஆனால் அவரை முழுமையாக தரிசிக்க முடியாது. அவங்க பிரசன்னத்தை அவங்களால் பார்க்க முடியும். பார்த்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா 13 பாருங்க, அப்பொழுது மோசே தன் ஊழிய கர்ணகி யோசுவாவோடும் எழுந்துவானா, மோசே தேவ பருவத்தில் ஏறி போகையில் மூப்பட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு, இப்போ மேலே மலையின் குடிமுகையில் போகிறது மோசை மட்டும்தான் போகிறார். அப்போ ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், சோசன் பர்சன் தான் மோசை. யாரும் வரக்கூடாது, மேலே வந்தால் செத்து போயிருங்கன்றாரு, ஆனால் மோசை நீ மட்டும் வரலாங்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசையை தான் இவங்க ஒரு ஹீரோவாக வச்சுருந்தாங்க. இந்த மோசைக்கு ஒரு எண்ணாகமும் 12:3 இன்னும் மோசையை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் ஏன் அவரை ஹீரோவாக வச்சுருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எண்ணாகமம் 12:3 ஆண்டவர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டுங்க, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனுஷர்களும் மிகுந்த சாந்த குலம் உள்ளவனாக இருந்தான். இல்லைங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சும்மா யாரையா சொல்லுவாரா? ஏன் அவனை சாந்த குணம் உள்ளவர் உள்ள மனுஷன் என்ன சொல்கிறாருனா,
பதினாலாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிப்போம். 14:5 அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோரும் முன்பாக முகங்கொப்பர விழுந்தார்கள். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போயிருப்போம்னு சொல்லி நீ ஏன் எங்களை அழைச்சிட்டு வந்த. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாலாவசனமும் பின்பார்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்து திரும்ப போவோம் பாருங்கள். சரிங்களா, ஒரு குரூப் ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு தலைவர் கிடைக்கிறது கஷ்டமாக லேசாக வச்சுருங்க, ரொம்ப லேசு காத்துக்கிட்டு இருப்பாங்க எவடா தலைவர் விளாண்ட்டு. ஒருத்தனை பிடிச்சா நாங்கள் என்ன செய்ய, ரிட்டன்ட்டு எங்கே எகிப்துன்னு சொல்லி உடனே. அந்த மோசே எவ்வளோ ஒரு சாந்த குணம் உள்ளவனா. அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திர சபைக்கு முன்பாக கூட்டங்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். இந்த ஒரு தடவை கிடையாங்க, இது திரும்பவும் இதே தான் செய்ய போகிறார். பதினாறு நாலு என்னாகமும் 16:4 மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். அதனால தான் ஆண்டவர் சும்மாலாம் சொல்ல மாட்டார், மோசையானவன் பூமியில் சகல மனுஷர்களும் மிகுந்த சாந்தகுணம் உள்ளார். நான் எனக்கு இந்த ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கலை, இருந்தாலும் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ராஜ்குமார் உங்களுக்கு தெரியும், தம்பி இன்றைக்கி இருக்கா, இப்போ இல்லையா, யார் யார் வர்றாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இல்லைனா யார் யார் இங்கே இருக்காங்கன்னு எனக்கு பார்த்தா தெரியும். ஆனால் ஒரு நேரம் அது ஆண்டவர் இன்னும் இதை அனுமதிக்கலை. இன்றைக்கி ஸ்டீஃபண்டெல்லாம் சொன்னேன், அவர் என்னமோ பண்ணார், ஆனால் வரமாட்டேங்குது. ஏன்னா அக்கா வருவாங்க, அக்காவுக்கு நான் ப்ரைஸ் அலாட்டெல்லாம் சொல்லுவேன், தம்பி தமிழில் தலைப்பு கேட்பார். சரி, ராஜ்குமார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த தம்பி. அந்த தம்பி ஃபஸ்ட் டைம் என் ரூமுக்கு வர்றார், வந்து என் பக்கத்தில் பேஷண்ட்டாக உட்காந்துருக்கார். அப்போ வந்து எனக்கு அவருக்கும் இந்த மாதிரி வருவார்னு யாருக்கும் தெரியாது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு இருந்தேன், அந்த பொண்ணு அவன் முந்தி பைபிள் ஸ்டடி நடக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில். அப்போ அந்த பைபிள் ஸ்டடி நடக்கும்போது அவள் ரொம்ப ஷார்ப்பான பொண்ணு, வெரி பிரில்லியன்ட் கடவை, பைபிள்லாம் அவ்வளோ அவ்வளோ கற்றுக்கிடுவாங்க. அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருந்தா, அப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், அதுக்கு அவள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பதிலில் பேசிக்கிட்டே இருந்தாள். அதாவது தான் ஒரு டீச்சர் மாதிரி சில வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருந்தாள். அப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் ஒன்று சொன்னேன், எப்படி சொன்னேன்னா, ஒரு அறைக்குள்ளே ஒரு பட்டையம் தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இவ்வளோ தான் சொன்னேன், நான் என்ன அவளை ஒன்று திட்டலை, நான் ஒரே வார்த்தை, அதாவது இங்கே ஒரு போதகர் தான் இருக்க முடியும், ரெண்டு போதகர் இருக்க முடியாதுங்கிறத நான் சொன்னேன். அது ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல, அது யாரையும் கோபப்படுத்துகிற மாதிரி சொல்லலை, அப்படி சொன்னேன். இது நடந்தது 2:30 மத்தியானம், 6:30 ராஜ்குமார் என் பக்கத்தில் இருக்கார். அந்த பொண்ணு விறுவிறுன்னு வந்தா, ஒரு பட்டயத்தில் ரெண்டு ஒரேல நான் என்ன அர்த்தம், நான் போதாக ராகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்படி ஒரு பறவை பார்த்தா. ராஜ்குமார் புது பையன், என்னடா டாக்டரை பார்த்து இந்த பிள்ளை எப்படி சொன்ன. நான் உடனே அந்த பாப்பாவை கும்பிட்டேன், ஏம்மா நான் உன்னை மனசை புண்படுத்தினா நீ மன்னிச்சுக்கோ, நான் தெரியாமல் அவன்ட்ட இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன நினச்சான்னு தெரியல, அவள் விறுவிறுன்னு போயிட்டா. நான் நினச்சேன் இது என் ஒரிஜினல் கேரக்டரே கிடையாது, யாராவது என்கிட்ட பேசுனா நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாரும் எங்கிட்டே வரமாட்டாங்க, யாராவது என்கிட்ட ஒரு இடத்த பேசிட்டா அவள் அழுகிறவரை விட மாட்டேன் நான், அழுது என்கிட்ட தசைக்கு அடுத்து ரூம்க்குள்ளேயே வரக்கூடாது, அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருப்பேன் நான், என் வாயெல்லாம் ஆசிட் டங் தான் வச்சுருப்பேன். அப்போ நான் நினச்சேன், நான் ஓஹோ நம்மளே ஆண்டவர் வந்து ஒரு சாந்த குணத்தை மோசைக்கு கொடுத்த மாதிரி கொடுக்குறாரோ அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை நான் மோசை மாதிரி ஆக முடியாது சொல்கிறேன், ஒரு சின்ன குணாதிசயத்தை ஆண்டவர் மாற்றுக்கிறார். அதனால தான் இவர் முகங்குப்புற விழுகிறாருங்க, ரெண்டு முறை நம்ம பைபிளில் பார்க்குறோம். காரணம் என்னென்னா, மோசையை ஆண்டவர் சாந்த குண உள்ளமாக வச்சுருக்காரு. ஆனால் ஒரிஜினல் மோசே எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் மோசே எப்படி இருப்பார் வாசிப்போமா. யாத்ராகமம் 2:11 வாசிப்போம். இங்கே தான் மோசையை நம்ம பார்க்குறோம், ஒரிஜினல் மோசே எப்படி இருப்பார். 2:11 மோசே பெரியவனான காலத்திலே அவன் தன் சகோதரத்தில் போய், சகோதரனா இஸ்ரேல் மக்களை சொல்கிறார், அவன் பார்த்து ஒரு சகோதரன் எபிரேயன் ஒருவனை எகிப்தியர் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்க்குறான். அங்கே பார்க்குற இங்கே பார்க்குற மேலே பார்க்கல வர, அதான் பிரச்சனை. ஒரு ஒன்றும் இல்லை என்று அறிந்து எகிப்தனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான். இது கொலை செய்தது, இது கொலை தான் வெட்டி. அப்போ நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா
இது எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்சு ஆகமம் எழுதுனது மோசே தான் இருந்தார். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், அஞ்சு ஆகமம் எழுதுனது மோசே. இப்போ நான் ஒரு வேளை இதை எனக்கு எழுதுறதுக்கு சான்ஸ் ஆவியான கொடுக்கல, அதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். நானும் செஞ்சுப்பேன், இந்த வசனத்தை கட் பண்ணியிருப்பேன். நம்மளை கொலைகாரன்னா நம்ம என்னத்தைக்கே பைபிளில் எழுதணும் அப்படின்னு நினச்சி. ஆனால் ஆவியான ஒரு சொல்ல மோசே எழுதினாரா, அவர் செய்த குலதையும் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கேரக்டர் ஒருன்னு மூக்கு மேலே வரும், டைரெக்டாக கொலை தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, மனுவில் பூத்திடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்தித்த பிறகு அவர் எப்படி மாற்றிட்டாருன்னா, ஒரு சாந்தம் உள்ளவராக பார்க்குறாரு. மோசையை இன்னும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா, நீங்கள் என்ன அப்போஸ்தலர்களை வரணும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் ஒரு மூணு ஸ்டேஜ் வரணும். எல்லா வருஷம் நான் உங்களுக்கு வாசிக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு 40 40 40 ஒரு வருஷத்துக்குள்ளே மோசையை நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். முதல் 40 வருஷம் மோசே என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு. 7:24. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாக நடக்கப்படுவதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று, இதான் இப்போ நான் வாசியதை இங்கே அவையான எடுத்து எழுதுறாருங்க. நியாயம் சார், தன்னுடைய கையினாலே தேவன் தங்களை ரட்சிப்பை தருவார் என்று. இப்போ சாரி, முதல்ல நீங்கள் 23வது வசனம், 23வது. அவனுக்கு 40 வயதாகும் பொழுது இஸ்ரேல் புத்திரர் சகோதரர், 40 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் இதுவரை, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இப்போ வயசு 40 ஆயிடுச்சு. இப்போ முதல் 40 வயசு மோசே என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோசையுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 24வது வசனம் பாருங்கள். மோசே விசுவாசத்தினால மோசே தன் பிரிவினான பொழுது பார்வோனுடைய குமாரத்தி என்று என்னப்படுது. அப்போ 40 வருஷம் அவர் எங்கே இருந்தார்னா, பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தார். என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகல ஞானத்தினாலும் நிறைந்திருந்தார். சகல ஞானம் பிரில்லியன்ஸினால் அவர் என்ன செஞ்சார், நிறைந்திருந்தார். ஆனால் 40 வயசாகும் பொழுது அநித்தியமான பாவ சொந்தங்களை அனுபவத்தை பார்க்கலாம், தேவனுடைய ஜனத்தோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்டார். இப்போ தெரிந்து கொள்வது சோசன் என்னென்னா, நம்ம என்ன நினைப்போம், ராஜா பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய மகளுக்கு பிள்ளையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆனால் அதை வந்து அநித்தியமான பாவ சந்தோஷங்கிறத உணர்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. எனக்கெல்லாம் 43 வயசில் நாங்கள் ரசிக்கப்பட்டோம், ஆனால் 40 வயசில் அவருக்கு வாழ்க்கையில் மாறுதல். அது பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை கிறிஸ்துவின் வரும் நிந்தைகளை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அடுத்து பாருங்க, விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக ராஜாவுடைய கோப்பை. அப்போ அதரிசனமான தேவனை தரிசிக்கிறார். அப்போ அதரிசனமான தேவனை நேராக பார்க்குறவர் தான் மோசே. இது முதல் 40 வருஷத்தில் முடிச்சிட்டாரு. 40வது வருஷத்துலேருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை இஸ்ரேல் மக்களோடு வனாந்திர பிரயாணத்தில் போகிறாரு. அடுத்து அவருடைய 3rd 40 நீங்கள் பார்க்கலாம். 30வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 30வது வசனம் பாருங்கள். 40 வருஷம் சென்ற பிறகு சீனாய் மலையிலே பாருங்கள், 40 வருஷமாக அவர் எங்கே இருந்தார், ரெண்டாவது செகண்ட் செக்ஷன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார், மாமனாருக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார். அந்த 40 வயசில் அவர் எங்கே வந்துட்டார், அந்த பார்வோனுடைய வாழ்க்கையை விட்டுட்டு மாடு மேய்க்கின்ற. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் வானாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் மோசே எரிகிற ஜுவாலை தரிசனமானார். அப்போ 80 வயசில் யாரை பார்க்குறாரு, ஆண்டவரை பார்க்குறாரு. இப்படி தான் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணி பார்த்து இந்த மோசையை ஒரு பக்கம் நம்ம நினைச்சிடம் பார்க்குறோம். ஆனால் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை விட பெரியவர்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெரியவருங்கிறத நம்ம வசனத்துலேருந்து நான் காட்ட போகிறேன். பெரியவர் நமக்கெல்லாம் தெரியும், ஆனால் அவரை எப்படி மோசையோடய கம்பேர் பண்ண முடியாத அளவு ஹையர்மேன். வாசிப்பாங்க, முதல் அவரை குறித்து நீங்கள் பார்க்குறதுக்கு யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் உங்களுக்கு காட்டுறேன். உலகத்தை ஆக்கிரமிப்புகளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். கம்பேரிசன் ஸ்டடி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரட்சிப்பு பாவத்திலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு. மோசையும் ரட்சிக்கிறதுக்காக தான் அனுப்பினார்.
அது என்னென்னா, எகிப்துங்கிற ஒரு தேசத்தில் இருந்து இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கி அவங்க வெளியே வரணும். இந்த நோக்கத்தான் தான் அவரும் ஒரு ரட்சகர் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ரட்சிப்பு என்னங்கிறதுனா விடுதலை. எங்கேருந்து கிடைக்கிற விடுதலை என்னன்னா, அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கிற விடுதலை. பாருங்கள், யாத்ராகமம் இங்கே மோசையை கொடுக்குற யாத்ராகமம் 3:8 8 வாசிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு 16 வாசிக்கிறேன். உங்களுக்கு, நீ போய் இஸ்ரேலி மூப்பரை கூட்டி வந்து அவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாக இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவனானவர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக, எங்கன்னா நான் உங்களை எகிப்திலே சிறுமைத்தலந்து நீக்கி, அதான் விடுதலை. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் ஏத்தியர் இந்த தேசமே கொண்டு போக, அப்போ கொண்டு போய் சேர்க்கறது வேலை, மோசை வேலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பரலோக கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் சுப்பீரியர் ரட்சிப்பு, விடுதலை, உலகத்திலேருந்து விடுதலை, நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்பர் 1. அடுத்து 3:34 வாசிக்கிறேன். 3:34, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். மோசே பேசினார் இல்லை, நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்னதை சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் என்னென்னா, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ப்ளஸ் பிதாவுடைய வார்த்தை சேர்ந்து தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு அப்படி கிடையாது. ரெண்டுக்கும் ஸ்டடி மாதிரி பாருங்கள், ரெண்டையும் தியானித்து பாருங்கள், அருமையாக இருக்கும். ப்ளஸ் 3வதாக என்ன பார்க்குறோம்னா, 5:36 யோவான் 5:36, யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கே யோவான் ஸ்நானக சொல்கிறார். அது என்னவெனில், நான் நிறைவேற்ற வேண்டிய கும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறமாக கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்த சாட்சி இல்லை. இந்த சாட்சி வேற, மோசைக்குள்ள சாட்சி வேறு. மோசையுடைய எண்டு முடிவுங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு, அதை நான் காட்ட போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவை நான் காட்ட போகிறேன், மோசையோட முடியும் பார்க்க போகிறோம். அதனால் பிதா செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யறதுக்கு பிதாவாகி எனக்கு டீச் பண்ணியிருக்காரு. நான் இந்த பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அடுத்து அவரை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7:29 வச்சுருக்கேன். யோவான் 7:29, நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பினபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்யத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சித்தத்தை செய்துட்டு பரலோகம் போயிட்டார். இந்த சித்தத்தை செய்கிறத இந்த 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 8:42:46 வாசிப்போம். 8:46, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது குற்றப்படுத்த கொடுவோம். மோசே பெரிய வீக்னஸ்லாம் இருந்துச்சு, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னா, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யாராகவும் குற்றப்படுத்த கொடுவோம். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. 10:36, பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டும், பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருனா, பூமிக்கு வரும்போது மனுஷனாக வந்தார், 100% மனுஷன், 100% கடவுள். அவரில் பரலோகத்தில் இருக்கும்போது பிதா அவர் ஒன்று. ஆனால் அந்த பூமிக்கு வரும்பொழுது பிதாவாகிய தேவன் நினைச்சிருக்கிறார்னா, பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதனாலே இல்லை. அவர் யாருன்னா தேவனுடைய குமாரன் சொல்லி அவர் சொல்கிறாருங்க. புரியுது உங்களுக்கு? இதுதான் தேவனுடைய குமாரன். 11வது அதிகாரம் இதில் 27வது, இது யார் சொல்கிறான்னு பார்ப்போம். 11:27, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். முடிஞ்சிருச்சு. மோசையை சொல்ல முடியுமா? மோசே ஒரு கேரக்டர், பிதாவாகிய தேவன் அவரை உண்டு பண்ணினார், ஒரு காரியத்துக்காக உண்டு பண்ணினார். ஆனால் இவர் யார்னா, தன்னுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். இந்த மோசையுடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம், டவுன்ஃபால். மோசையுடைய வீழ்ச்சியை நம்ம பார்த்தா தான் இந்த செய்தி கம்ப்ளீட் ஆகும். வாசிப்போமா?
மோசே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 17:6 வாசிப்போம். யாத்ராகமம் 17:6 இப்போ மக்களுக்கு தண்ணி இல்லை, வாசிப்போமா? ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாக இருந்தபடினாலே அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினாலே கொன்றுபோபடி எங்களை எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது. இவங்க இருதயத்துக்குள்ளே எகிப்து போய் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருப்போம், அங்கே இருந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது, அங்கே நான் கறியெல்லாம் அடுப்பில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்லாம் சொல்லுவாங்க. இப்போயும் சொல்கிறாங்க, முறுமுறுக்கும் போது எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லாமல, ஆனால் இந்த எகிப்துங்கிற ஒரு வார்த்தை உள்ளேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லுகிய, அந்த ஸ்டேஜ் மக்கள் கோவம் கல்லைத்தான் தூக்குவாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரேல் மூப்பர்கள் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர்னா, நீ போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே போயிடுவேங்கிறார். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் உயிர் தெழுந்தது பிறகு, நீ உனக்கு முன்னாடி நான் கலிலேயே போயிடுவேன். நீ பேதுருவையும் சீசிலையும் கூட்டிகிட்டு வந்தவர், மார்க் கடைசி அத்தியாயத்துக்கு பேதுருவையும் கூட்டிகிட்டு வந்தவர். ஏன்னா பேதுருன்னு வார்த்தை சீசன்னு சொன்னால் பேதுரு வரணும் வரக்கூடாதா? ஆனால் உங்களுக்கு முன்னாடி நான் போயிடுவேன், நீங்கள் யாரையும் கூப்பிட்டு வரணும், பேதுருவையும் கூட கூட்டிகிட்டு வாங்கங்கிறார். ஏன் பேதுருவையும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேதுரு மறுதளித்தான், மறுதளித்தனால அதான் உங்களுக்காக நான் காமிச்சிடேன். மார்க் 16:7 நீங்கள் அவருடைய சீஷர்களுக்கும் பேதுருனிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னாக கலிலேயாவுக்கு போனார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் உங்களை காண்பீர்கள். அப்போ யார்ட்டையும் பேதுருங்கிறத சொல்கிறார். பேதுரு சீஷர் தான், நாங்கள் எந்தருக்கு பேதுருன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இந்த பேதுரு என்ன நினைப்பா, ஐயோ நான் மறுதளிச்சிட்டேனே, மூன்று முறை சொன்னார் ஐயா, சேவல் கூறதுக்கு முன்னாடி மறுதளிப்பேன்னு சொன்னார், நான் மறுதளிச்சிட்டேன், நான் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணினேன், அதில் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி நான் என்னை கட்டாயம் கூப்பிட மாட்டாருன்னு பேதுரு நினச்சிடக்கூடாது பார்த்தீங்களா. நல்லதை நான் முன்னாடி போவேன், அதுக்கு முன்னாடி பேதுருவையும் கூப்பிட்டு வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லி, அதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை அறிந்தவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மோசேயுடைய வீழ்ச்சியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபெயிலியர்ஸ் யாத்ராகமும் 17:6 அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, ஒரு தடவை தான் அடிக்க சொல்கிறார், அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அந்தபடியை மோசே செய்தான் முன்பாக செய்தார். சரி, 1 கொரிந்தியர் 10:4 இந்த கண்மலை யார் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். 1 கொரிந்தியர் 10:4 எல்லோரும் ஒரே ஞானப்பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அந்த அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இவர் அடித்தது யாருன்னா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவைத்தான் அங்கே அடிக்கிறார். அது ஒரு முறை தான் அவர் அடிக்கலாங்க, ரெண்டாவது முறை அடிக்க முடியாது. ஏன் அப்படிங்கிறத எண்ணாகமம் 20:8 இருக்கும். எண்ணாகமம் 20:8 நீ கோலை எடுத்துக்கொண்டு, கோலை எடுத்துக்க சொல்கிறார், நீயும் உன் சகோதரனை ஆரணும் சபையாரையும் கூட்டி வச்சது அவர்கள் கண்கள் முன்பாக கண்மலையோடு பார்த்து பேசுங்கள். ஆண்டவர் சொல்கிறது இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கோலை எடுத்துக்க சொல்லிட்டார். இவருக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம், கோலை அடித்த உடனே தண்ணி வந்துருச்சு. அப்பொழுது அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கும். எப்போ பேசணும், இப்படி நீ அவர்களை கண்களுக்கு புறப்பட பண்ணி சபையார் அவர்களுக்கு மிருகஜலுக்கும் குடிக்க கொடுப்பாயன்றாங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையார் வர அந்த கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரர், கோபம் வந்துருச்சுங்க. சாதுவானவர் தான், என்ன கோபம் வந்துருச்சு, அப்படி தான் பைபிளில் இருக்குது, நான் சொல்லலை, பைபிள் அப்படி தான் இருக்குது. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினாலே ரெண்டு தரம் அடித்தான்.
உடனே தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டு வந்தது. சபையார் குடித்தார்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அன்னைக்கு இஸ்ரேல் புத்திரர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நீ விசுவாசியாமல் போனபடினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுக்கும் தேசத்திலே நீ உள்ளே போக மாட்டேன். அதாங்க ஆண்டவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அதிகமாக கொடுத்தா அதிகமாக கேட்பார். மோசேட்ட பேச சொன்னார். இது ஏன் அப்படின்னு நான் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே காமிச்சேன், கண்மலை எங்கிறது கிறிஸ்து. இயேசு ஊருக்காக தாங்க அடிக்கலாம், ரெண்டாவது மறிக்க முடியாது. ஒரு தடவை அடிக்கணும், மறிக்கணும், அந்த ரெண்டாவது மாவட்டம் பேசத்தான் செய்யணும். ஏன் ஒரு தடவை தான் மறிக்கணும், ஒரு தடவை தான் அவர் அடிக்கப்படணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வசனம் காட்டுறேன். ஆண்டவர் வந்து சில விஷயங்களை கரெக்டாக இருப்பார், இல்லை ஒவ்வொரு விஷயம் கரெக்டாக இருப்பார். வாசிப்பமா எபிரேயர் கொள்ள வரும், எபிரேயர் 9:26 அப்படி இருந்ததுனால் உலகம் ஒன்றானது முதல் அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியிருக்குமே. அவர் ஒருக்காத்தான் அவர் மறிக்கலாம், பாடு வேண்டியிருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிட்டதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி நாளிலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றையும் ஒரே தரம் மாறிப்பதும் பின்பு நியாயத்திற்படையதும் மனுஷனுக்கு நியமித்திருக்கபடியே ரெண்டாவது அவரை மறிக்க முடியாது. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு, இப்போ கண்மலை ஒருக்காத்தான் அடிக்கலாம், ரெண்டாவது அடிக்க முடியாது, ரெண்டாவது பேசத்தான் செய்யணும். அப்போ மோசை என்ன செஞ்சார், ரெண்டாவது அடிச்சிட்டார். அடித்தது சரியாக தவறா நானா என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ விசுவாசியமாக பண்ணாலே என்னாகமம் 20:26 நீ அவர்களை கொண்டு போவது இல்லை. உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஆளை மாற்றிடுவேன், நீ எங்கே தான் இருக்கலாம், வெளியிலேருந்து தான் பார்க்கலாம். இதை தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார். வாசிப்பமா உபாகமம் 32:52 உபாகமம் 32:52 நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கப் போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனால் அதற்குள் நீ பிரவேசிப்பது இல்லை. எனக்கு பார்க்க மட்டும்தான் நான் என்ன அலோவ் பண்ணுவேன், உள்ளே போக முடியாது. உள்ளே கொண்டு போகிறது யோசுவா தான் கொண்டு போவார், நீ என்ன செய்ய முடியாது, உள்ளே போக முடியாது. ஆண்டவர் எப்படி கரெக்டாக இருக்கார் பாருங்கள். 34:4 உபாகமம் 34:4 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ நான் உனக்கு உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண்களிலாலே காணுபடி செய்தேன், ஆனாலும் நீ அவைக்குள்ளே கடந்து போவதில்லை. சரிங்களா, இவருக்கு ஒரு வீக்னஸ் வந்துச்சு, பேச வச்சனார், அடிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், நீ உள்ளே போக முடியாதுன்ட்டார். அப்படியே கர்த்தருடைய தாசனாகி மோசே மோவாப் தேசத்தை அவ்விடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான். ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டது கர்த்தரே அடக்கம் பண்ண, அதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டிங்க. அவர் அவனை மோவாப் தேசத்துள்ள பெத்தோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். பெரிய சாக்கியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மோசேக்கும் எல்லாம் ஒரு வித்தியாசம்னா, இங்கே மோசே அவனுடைய வார்த்தையின்படி செய்கிறாரு, ஆனால் கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னபடி கேட்கல, அதனால் அவர் செஞ்சிட்டார், நீ பார்க்கலாம் ஆனால் உள்ளே போக முடியாதுன்ட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு உங்களுக்கு பார்த்து இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 16:28 உங்களுக்கு ஆக்சி 16:28 நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திற்கு வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகிறேன். ஒரு வட்டத்தை பார்க்கணும், ஒரு சர்க்கிள். பைபிள் நிறைய வட்டங்கள் இருக்குது. மண்ணிலேருந்து நம்மளை எடுக்கிறாரு, நம்மளை அந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு வாழ வைக்கிறாரு, திரும்ப மண்ணுக்குள்ளேயே போயிடும். ஒரு வட்டம் தண்ணீர், ஒரு வட்டம் தண்ணீர் இங்கே இருக்குது. யோபுல வாசியம் அந்த வட்டம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆவியாகுது, மேலே போகுது, திரும்ப குளிர்து, திரும்ப வந்துடுது. ஒரு வட்டம் இருக்குது. அதுபோல் இங்கே என்ன வட்டம் இருக்குன்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதான் பாருங்கள், நான் பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்டு உலகத்திற்கு வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகிறேன். பிதாவிடத்தில் போய் எப்படி போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி போனார்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 7:56 பூமிக்கு வந்தார், சிலுவையில் செய்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தார். முடிச்சுட்டு என்ன செய்தார் பார்ப்போம். 56 அப்போஸ்தலர் 7:56
இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாசல் நிற்கிறதையும் காண்கிறேன் தேவன் சொல்கிறார். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வாசத்தில் இருக்கார். மோசே பெரியவராக பெரியவர் தான், ஆனால் போசையோட பெரியவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வாசத்தில் அமர்ந்திருக்கிறார். எப்படி முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உமை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் மோசையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்த்தோம் ஐயா. அன்று வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு மோசே ஒரு பெரியவராக தெரிந்தார்கள் ஐயா. நாங்கள் மோசையுடைய சீஷர்கள் என்று சொன்னார்கள் ஐயா. ஆனால் இவர் எங்களுடைய ரட்சகர், எங்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சித்து எங்களை பிதாவுடைய வலது வருஷத்துக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை பரிசுத்த இரத்த கொட்டையிலே முடிமறைத்து காத்துக்கொள்ளுங்க ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, அமேன்.